வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடா பண்ணி கொடுத்துருங்க. அப்படியே பெல் ஐகான் கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கோம் லைக் போட்டு விட்டுருங்க, நண்பர்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரே ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வச்சு கொடுங்க. வாங்க நிகழ்ச்சி போகலாமா. தினசரி ராசிபலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 9/10/2020 அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை, சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி, தேய்வரை சப்தமி, ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உடையவர் கூட புறப்பாடு, ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வதத்தினியம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தருளல், தங்க பல்லக்கு, கீழ்த்திருப்பதியிலே ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளுக்கு திரு மஞ்சனம், திருவிடை மருதூரிலே ஸ்ரீ பிரகத் குசாம்பிகை அம்பாள் புறப்பாடு. வெள்ளிக்கிழமை நள்ளிரவு காலை 9:15 முதல் 10:15 வரை, வெள்ளிக்கிழமை கௌரி நள்ளிரவு காலை 12:15 முதல் 1:15 வரை, வெள்ளிக்கிழமை ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை, வெள்ளிக்கிழமை சந்திராசமாக இருக்குன்னா கேட்டை மற்றும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு. இது ராசி கட்டம் பார்க்கலாமா. மேஷத்திலே செவ்வாய், ரிஷபத்திலே ராகு, சிம்மத்திலே சுக்கிரன், கன்னிராசியிலே சூரியன் புதன், விருச்சிகத்திலே கேது, தனுசு ராசியிலே சனீஸ்வரவனம் மற்றும் வியாழ பகவான். ராசி பலம் பார்க்கலாமா. அன்பான மேஷ ராசினிகளே, நலம் கூடும் பலம் கூடும், அன்புக்குரிய சந்திப்பு நிகழும், பாச பிணைப்பால் மிகுந்த ஆச்சரியப்படுவீர்கள், ஆர்வம் கூடும், தொழில் ஆர்வம் கலையார்வம் கூட காத்திருக்கிறது, போக்குவரத்திலே சிறந்த முன்னேற்றம் காணலாம், வண்டி வாகன யோகம் கிடைக்கும், இருந்தாலும் கவனம் தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், பெண்கடால் யோகம் உண்டு, தக்க சமயத்திலே மகளிர் வழியிலே உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். ஆண்பான ரிஷப ராசினிகளே, மனதிற்குள்ளே நிம்மதி கூடும், வருமான வாய்ப்புகள் கூடும், சிறப்பான முன்னேற்றம் காணலாம், ஆன்மீக சிந்தனையும் கூடும், ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகள் அமைய காத்திருக்கிறது, வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், சொந்தங்கள் வழியிலே உறவுகள் வழியிலே பாசம் கூடும், நேசம் கூடும், உதவிகள் அமைய காத்திருக்கிறது, தங்கம் வழி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம், பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நாளாக இருக்கிறது, மனதிற்கு பிடித்த ஒரு சந்திப்பு நிகழ காத்திருக்கிறது, பொதுவாக காய்கறி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும், போக்குவரத்திலே கவனம் தேவை, யாருக்கும் லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம், லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம். ஆண்பான மிதுன ராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும், நட்பு வலை விரியும், நட்பினால் பல காரியங்களை சாய்த்து கொள்வீர்கள், இருந்தாலும் புதிய நட்பிலே கூடுதல் கவனம் தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், கூட்டுத்தொழிலை கவனம் தேவை, வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே காசோலை வகையிலே ஏடிஎம் வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும், எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி என்பது உங்களுக்குத்தான், காரிய வெற்றி கைகூடும், கவலைகளை தூக்கி எறியலாம். ஆண்பான கடகராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய நாளாக இருக்கிறது, காரிய வெற்றி கைகூடும், ஒரு சிலருக்கு காலையிலே கவலை மாலையிலே மகிழ்ச்சின்ற வகையிலே முன்னேற்றம் மாறி மாறி அமையலாம், பிள்ளைகள் வழியிலே தொலைகள் குறையும், மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம், விரும்பிய பாடப்பிரிவு விரும்பிய கல்லூரி வாய்ப்புகள் கிடைக்கும், ஒரு சில மாணவர்களுக்கு வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலாம், பெற்றோர் பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், ஆசிரியர் பெருமக்கள் பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம், கூடுதல் வெற்றிகளை தானாக பெறலாம். அன்பிற்குரியவர்கள் சந்திப்பு நிகழும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். அன்பான சிம்மராசினிகளே, அன்பு பாசம் நேசம் கூடும், நல்ல சந்திப்புகள் கிடைக்கும், விருப்பங்கள் நிறைவேறும், காரிய வெற்றி கைகூடும், வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும், அரசியல் ஆர்வம் கூடும், அரசியல் இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம், புதிய உத்வேகம் கிடைக்கும், வேகமும் கூடும், வேகத்தோடு செயல்படுவீர்கள் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், பெற்றோர் வழியிலே இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். ஆண்பான கன்னிராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், நல்ல முன்னேற்றம் காணலாம், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், நல்ல முன்னேற்றம் காணலாம், வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், வாடிக்கையாளர் அனுசரித்து செல்லுங்கள், வாடிக்கையாளர் பேச்சுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், வண்டி வாகனத்திலே கூடுதல் கவனம் தேவை, ஒரு சிலருக்கு புதிய வண்டி புதிய வாகனம் புதிய வீடு புதிய முனை வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கலாம், சுகாரிய முயற்சிகள் கைகூடும், சுப செலவு நம்ம காத்திருக்கிறது. ஆண்பான துல ராசினிகளே, பெருமைகள் பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும், ஆன்மீக சிந்தனை கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும், சின்னத்திரை வண்ணத்திரை கலைஞர்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம், புதிய ஒப்பந்தங்களை பெறலாம், விவசாய பெருமக்கள் குறிப்பாக மா பலா வாழை போன்றவற்றால் நல்ல முன்னேற்றம் காணலாம், பெருமைக்குரியவர்கள் சந்திப்பு உங்களுக்கு
கூடுதல் பெருமை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது. இருந்தாலும் பொறுமையை காக்க வேண்டும். காய்கறி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, ஆதரவு கூடும், பாசம் கூடும், நேசம் கூடும். தொழில் செய்யும் இடத்திலே செல்வாக்கும் செல்வாக்கும் கூட காத்திருக்கிறது. அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். மேலிடத்திலே உங்கள் செல்வாக்கு சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. நல்ல முன்னேற்றம் காணலாம். சலசலப்பு மாறி கலகலப்பு கூட காத்திருக்கிறது. பெற்றோர் உடல்நலத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்தவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். உங்கள் உடல்நலத்திலும் நல்ல மாற்றங்கள் வரலாம். இருந்தாலும் சுகர் உள்ளவர்கள், பிரஷர் உள்ளவர்கள் சரியான கட்டுப்பாடு இருந்து கொள்ள வேண்டும். மருத்துவ ஆலோசனை எடுத்துக் கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். ஆண்பான தனுசு ராசினிகளே, லாபம் கூடும், தன லாபம் கூடும், வணிக வளம் கூடும், எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும், சுப செலவுகள் அமையும், சுகாதார முயற்சிகள் கைகூடும். விவசாய பெருமக்கள் குறிப்பாக பசு மற்றும் கால்நடைகளால் கூடுதல் லாபம் பெறலாம். வெளியூர் தகவல் சாத்தியமாகும். கலைத்துறையினர் நல்ல வாய்ப்புகளை பெறலாம். புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். அரசு வழியிலே அனுகூலம் ஆதாயம் பெறலாம். ஆண்பான மகர ராசினிகளே, தொழில் லாபம் கூடும், தொழில் ஆர்வம் கூடும், பதவி உயர் சம்பள உயர்வு பார்க்கலாம். அலுவலகத்திலே இதுவே இருந்த வீண் பிரச்சனைகள் மாறும், வீண் பழிகள் மாறும், மறும் எதிர்ப்புகள் மாறும். நல்ல முன்னேற்றம் காணலாம். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள், சிறப்பாக வெற்றி பெறுவீர்கள். போக்குவரத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளவும். புரதேச பெண்ணுகள் குறைத்துக் கொள்ள நல்லது. பெற்றோர் வழியிலே சகோதரர் வழியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். உதவிகளும் தக்க சமயத்திலே கிடைக்கலாம். ஆண்பான கும்பராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும். எந்த அமைதிக்காக காத்து கொண்டிருந்தீங்களோ அந்த அமைதி கிடைக்க காத்திருக்கிறது. வெளியூர் தகவல் விருப்பங்கள் நிறைவேற்றும். வரவேண்டிய பாக்கிய வசூலாகும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. போக்குவரத்தினால் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். எந்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். இருந்தாலும் போட்டி போறாமல் இருக்கத்தான் செய்யும். அனுசரித்து செல்லவும், விட்டு கொடுத்து செல்லவும், விழிப்போடு செயல்பட வேண்டும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். தூரதேச ஒரு சிலருக்கு பிரச்சனை உருவாக்கலாம். எனவே பார்த்து பழகவும், பார்த்து பேசவும், பெண்கள் விடையிலே விழிப்போடு செயல்படவும், விழிப்போடு பேசவும். ஆண்பான மீனராசினிகளே, புகழ் பெருமை கூடும். வரவேண்டிய பாக்கிய வசூலாகும். சொல்வாக்கும் செல்வாக்கும் கூட காத்திருக்கிறது. உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பணமும் கிராக்கியும் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் உற்பத்தி பொருளின் தரத்தை கூட்ட பாருங்கள். இயல் இசை நாடகத்துறையினர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வாக்கி நாடு ஜீவன சிறந்த முன்னேற்றம் காணலாம். தங்கம் வழி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். பொதுவாக கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு வெற்றி காணலாம். அன்பானர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிடசன் நட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டிலே வடகிழக்கு பகுதியிலே நல்ல காற்றோட்டம் வருமாறு அமைக்க வேண்டும். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.